நல்லா இருக்கு பார்க்கலாம் 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 கட்டாயமாக பார்க்கணும் ரியல் ஸ்டோரி தான் நல்லா இருக்கு அதாவது எப்பயுமே பழசு நம்ம நினச்சி வந்திருப்போம் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை மாதிரி நினச்சி வந்திருப்போம் ஆனால் அந்த மாதிரி இல்லை டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது நல்லா இருக்கு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உழைப்பும் உணவும் எவ்வளவு முக்கியன்றத ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பா வந்து ஒரு ஒருவேளை சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு தூரம்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்கன்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் கிளைமாக்ஸ் வந்து உட்கார முடியல அது ரொம்ப அழகு வந்துருச்சு நல்லா இருக்கு பார்க்கலாம் 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 கட்டாயமாக பார்க்கணும் ரியல் ஸ்டோரி தான் நல்லா இருக்கு அதாவது எப்பயுமே பழசு நம்ம நினச்சி வந்திருப்போம் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை மாதிரி நினச்சி வந்திருப்போம் ஆனால் அந்த மாதிரி இல்லை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு செம படம் நல்ல படம் குறை சொல்ல எதுவுமே இல்லை எதுவுமே குறை சொல்ல முடியாது நல்லா இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய படம் தான் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு கொடுக்குற கூலிக்கு தன்னோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கேட்குறாங்க அதுக்காக நடக்கிறது மொத்த படமே இதை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா நம்மளோட வலியும் வேதனையும் வந்து கடத்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்குது இப்போ கூட பட்டாசு சிவகாசியில் வந்து பட்டாசு வந்து தொழிலாளிகள்லாம் வந்து நிறையா பேர் செத்துட்ருக்காங்க எத்தனையோ தொழிலாளிகள் வந்து செத்துட்ருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து எடுக்கிற மாதிரி மொத்தமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு அதுலேயும் முக்கியமாக ஒரு சீனில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு உழைப்பும் உணவும் எவ்வளோ முக்கியன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை வந்து திரையரங்கில் பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து அதான் நான் என்ன சொல்கிறேன் இந்த படத்தை இன்னும் எனக்கு வந்து அந்த கண்ணீர் வந்து குறையல அப்படியே எனக்கு வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு சாப்பாடுக்கு ஒரு சோத்துக்கு எவ்வளோ இடத்துல எந்த மூலையில் ஒரு தடத்தில் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களான்றத வெளியே கொண்டு வந்து நல்ல சூப்பராக காமிச்சிட்டாப்ல உண்மையிலே டைரக்ஷன் ரொம்ப அருமையான டைரக்ஷன் முதல் இருந்து இன்ட்ரோல் வரைக்குமே ஒரு பிளாக் அழுக வச்சிட்டாங்க எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒருவேளை சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து படமே இல்லை இது ஒரு காவியம் இது வந்து செதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் மாரி செல்வராஜுக்கு மறுபடியும் அவருக்கு நன்றி ஒரு தரமான படைப்பு கொடுத்ததுக்காக அந்த அவருடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டங்களையே அருமையாக சொல்லியிருக்காரு ஒரு கூலி தொழிலாளர் மாதிரி வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அருமையாக காட்டியிருக்காரு அந்த முதலாளி வர்க்கத்துடைய ஆதிக்கத்தையும் படம் போட்டு நல்லா காட்டியிருக்காரு படம் அருமையாக இருக்குது கிளைமாக்ஸ் வந்து உட்கார முடியலை அது ரொம்ப அழகு வந்துருச்சு ரொம்ப கொடுமையான விஷயம் அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் சூப்பராக இருக்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்